ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே ராதா ராஜமணிகண்டன். சென்னையில் பஸ்கள் ஓடத் தொடங்கின. சென்னையில் 161 நாட்களுக்கு பின் பஸ்கள் மீண்டும் இயங்க தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 3300 பஸ்கள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளன. மாநிலம் முழுவதும் 20,000 பஸ்கள் ஓடுகின்றன. இந்த பஸ்களில் ஒரு பஸ்ஸில் 24 பேர் மட்டுமே பயணிக்க முடியும். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மார்ச் 25 முதல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தி வருகிறது. தற்போது பல்வேறு முக்கிய தலைவர்களுடன் 8வது முறையாக ஊரடங்கு உத்தரவு வருகின்ற 30 வரை அமலில் உள்ளது. பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் மக்களின் பயன்பாட்டுக்கு பெரிதும் உதவும் பஸ் போக்குவரத்து அறிவிக்கப்படாமல் இருந்து வந்தது. இதனால் ஓய்வின்றி ஓடிய பஸ்கள் பணிமனைகளில் முடங்கி ஓய்வெடுத்து வந்தன. இந்த நிலையில் கடந்த ஜூன் 1 முதல் தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் பஸ்கள் இயக்கப்பட்டன. இது தமிழகம் முழுவதும் 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்தந்த மண்டலங்களுக்குள் மட்டும் பஸ்கள் இயங்கி வந்தன. இந்த நிலையில் பஸ்கள் இயக்கப்பட்ட காலத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தவிர்த்து பிற மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று வேகமாக பரவியது. அதைத் தொடர்ந்து ஜூன் 26 முதல் 30 வரை மண்டலங்களுக்குள் இயக்கப்பட்ட பஸ்கள் மாவட்டங்களுக்குள் மட்டும் இயக்கப்பட்டன. பின்னர் ஜூலை 1 முதல் அனைத்து பஸ் போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டன. அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 160 பஸ்கள் இயக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த முக்கிய தளர்வுகளில் ஒன்றாக மாவட்ட எல்லைக்குள் அரசு மற்றும் தனியார் பஸ்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று முதல் மாவட்ட எல்லைக்குள் பஸ்கள் இயக்கப்பட்டன. சென்னையில் 161 நாட்களுக்கு பின் பஸ்கள் மீண்டும் இயங்க தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து மக்கள் ஆர்வத்துடன் பஸ்களில் ஏறி பயணம் செய்கின்றன. சென்னை மாநகர பஸ்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகின்றன. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 33 பணிமனைகளிலிருந்து மொத்தம் 3300 மாநகர பஸ்கள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இந்த பஸ்கள் அனைத்தும் சென்னை மாவட்ட எல்லை வரை இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை பணிமனைகளில் ஓய்வெடுத்து வந்த பஸ்கள் நேற்று சுத்தம் செய்யப்பட்டு டயர்களுக்கு காற்றடைக்கப்பட்டு பேட்டரிகள் சார்ஜ் செய்யப்பட்டு இயக்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ளன. 160 நாட்களுக்கு பின்னர் இயக்கப்படும் பஸ்களில் 22 முதல் 24 பயணிகள் மட்டுமே அனுமதி உண்டு. அதாவது ஒரு இருக்கைக்கு ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளன. எனவே பயணிகள் முண்டி அடித்துக்கொண்டோ படிகளில் தொங்கியபடியோ பயணிக்க முடியாது. பயணிகள் பஸ்களில் பின்பக்கமாக ஏறி முன்பக்கமாக இறங்க வேண்டும். பின்பக்கம் ஏறும்போது படிக்கட்டின் பக்கவாட்டில் கிருமிநாசினி வைக்கப்பட்டிருக்கும். அந்த கிருமிநாசினியை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பயணிகள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். முகக்கவசம் அணியாத பயணிகள் பஸ்களில் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் பயணிகள் பஸ்களில் இருந்து எச்சில் துப்புவதற்கும் அனுமதிக்கப்படுவது இல்லை. இதே போன்று பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கைகளில் கையுறை மற்றும் முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் பஸ்களை இயக்க வேண்டும். மேலும் பஸ்கள் பணிமனைகளிலிருந்து புறப்படும் போதும் இரவு பணிமனைக்கு வரும்போதும் கிருமிநாசிகள் தெளிக்கப்படும் என்றும், பயணிகள் ஏற்றிச் செல்லும் ஒவ்வொரு முறையும் பஸ் நிலையங்களில் வைத்து கிருமிநாசினி தெளிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று முதல் தனியார் நிறுவனங்கள் 100% ஊழியர்களுடன் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் போக்குவரத்து அதிகரிக்கும். இதுவரை சைக்கிள்கள், கார்களில் பயணித்த ஏராளமான பயணிகளும் இன்று பஸ் போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள். மக்கள் போக்குவரத்தின் பிரதான போக்குவரத்துகளில் ஒன்றான மின்சார ரயில் போக்குவரத்தும் இல்லை என்பதால் பஸ்களில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நன்றி.